செய்திகள் தொடர்கிறது. தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. அதன்படி தொற்று பாதிப்பு குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் நாளை முதல் மதுபான கடைகள், முடித்திருத்தும் நிலையங்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் தொற்று தொடர்ந்து அதிகம் உள்ள 11 மாவட்டங்களில் இந்த கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதற்கிடையே அரசு மதுபான கடைகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. மதுபானம் வாங்க வருவோர் வரிசையில் நின்று வாங்க ஏதுவாக 1 அடி சுற்றளவு கொண்ட வட்டத்தை தடுப்பு வேலிக்குள் வரைய வேண்டும். 1 நபருக்கும் அடுத்த நபருக்கும் இடையே 6 அடி இடைவெளி இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் 5 பேருக்கு மேல் அனுமதிக்கக்கூடாது என்று டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் இடைவெளி 6 அடி இருக்க வேண்டும். சில்லறை விற்பனை கடைகள் திறக்கும் போதும் மூடும் போதும் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தும் பணியாளர் கட்டாயம் 3 அடுக்கு கொண்ட முகக்கவசங்களை அணிய வேண்டும். ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய கையுறைகளை அணிந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 2 பணியாளர்கள் மதுபான சில்லறை விற்பனை கடையின் வெளிப்புறம் நின்று மதுபானம் வாங்க வரும் நபர்கள் சமூக இடைவெளியுடன் வருவதை உறுதி செய்ய வேண்டும். கடைக்கு வரும் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வருகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். நுழைவு வாயிலில் அனைவருக்கும் கிருமி நாசினி வழங்கிய பின்னரே கடைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிமுறைகள் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளன.